ஹாய் நார்ஜிஷாம், ஷாவை சொல்லுபடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிலவின் தென்துருவத்தில் முதல் முதல்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ண நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக சொல்லிட்டு இருக்கோம். நேற்று கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த சந்திராயன் இந்த உலகத்துக்கு என்ன மாதிரியான அதிசயங்களை செய்ய போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆயுதத்தால் இல்லை, அறிவால் இந்த உலகத்தையே பணிய வைக்கக்கூடிய ஒரு வேலையை இஸ்ரோ வந்து பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது அதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். கூடவே இருந்துட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அந்த யூஎஸ்கே வந்து ஹெல்ப் பண்ண போகிறது யார் அப்படின்னா இஸ்ரோ தான். சந்திராயன் 3 மூலிமா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு இந்தியனாக பெருமைப்படக்கூடிய, ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக நிச்சயமாக இருக்கும். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ப்ரோக்ராமிங் கோடிங் ஏஐ அப்படின்றது ஃபியூச்சர் ஆயிடுச்சு. நீங்கள் எனி கோர்சஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிருந்தாலும் சரி, இப்போ வந்து பேசிக்காக ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் படித்து நீங்கள் ஐடி வேலையிலையும் ஜாயின் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோடிங்கில் நீங்கள் பிஸ்தாக இருந்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரோ வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு வந்து போக முடியும். ஸோ ராஜலட்சுமி எட்வர்ஸில் 400 மேற்பட்ட கம்பெனிஸோடைய டைப் வந்து வச்சுருக்காங்க. தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க. லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் 100% ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க. இஎம்ஐ வசதிகளும் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏற்பாடும் வந்து செய்து தர்றாங்க. சரிங்களா, இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 25 மேலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான், ராஜலட்சுமி எட்வர்ஸ். அவங்களுடைய லிங்க், கான்டாக்ட் லிங்க் பிரிண்ட் டாப்ல வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். 2008 நம்மளுடைய முயற்சிங்க 15 இன்னைக்கு தென் துருவத்தில் முதல்ல காலடி எடுத்து வச்சுருக்கோம். இஸ்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் சிவன் அவர்கள் லாஸ்ட்டாக ஃபெயிலியர் ஆகும்போது அழுதார், மோடி அவர்கள்ட்ட நின்று அழுதார். அப்படி அழுகும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இப்படி தலைவர் வந்து அழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மற்ற இஸ்ரோ சயின்டிஸ்ட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சிலர் சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா தவறும் போது கூட இப்படி அழுகலை, ஆனால் சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர் ஆகும்போது, மிஷன் ஃபெயிலியர் ஆகும்போது எங்களே அறியாமல் கண் கலங்கிட்டோம், அழுது மடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த அழுகைக்கெல்லாம், அந்த உழைப்புக்கெல்லாம், அந்த இரவு தூங்காத கண்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. இந்த வெற்றினால என்ன பயன்? இஸ்ரோ வந்து அனுப்புற சந்திராயன் இப்போ என்ன பண்ண போறோம் யா, சந்திராயனை என்ன நமக்கு சோறு கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தற்கொலைகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில ஆக்டர் கூட கிரிட்டிசைஸ் வந்து பண்ணதெல்லாம் வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு 3 சவுக்கடி பதில்கள் வந்து இருக்கு, ஒவ்வொன்றா வந்து சொல்றேன். இதில் இன்டைரக்டா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன். அதாவது ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செயற்கைக்கோள் விடும்போது செயற்கைக்கோள் விட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த செயற்கைக்கோளுக்கு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டே வந்து மைலேஜும் தரணும். நான் வந்து சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், மைலேஜும் தரணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதற்கான மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மெட்டீரியல் நாலேஜ் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து இருக்குது. சேட்டலைட்டுக்கு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து இஸ்ரோ யூஸ் பண்ணுறாங்க, குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். சரிங்களா, அப்படி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது ஒரு ஊனமுற்ற மாணவர், அவர் காலில் அணியக்கூடிய அந்த கவசம், அதாவது செயற்கை கால்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்டிஃபிஷியலான அந்த லெக்கு, ஸோ அந்த கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, 5 கிலோ 6 கிலோவையா தூக்கிட்டு போகிறான் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செயற்கைக்கோளில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஊனமுற்ற மாணவர்களுக்கு அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியலான அந்த கால்கள் உருவாக ஆரம்பிச்சது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதனுடைய பேட்டர்ன் ரைட்டை இந்தியா இஸ்ரோ ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் இதனால் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரோ மூலமாக இன்டெரக்டாக நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இஸ்ரோ மட்டும் கிடையாதுங்க, இப்போ நாசா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட் வருதுன்னா உலகத்துக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சந்திராயன் 3 என்ன பண்ண போகுது அப்படின்றது புரியும். அதுக்காக தான் ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன், இது ஃபஸ்ட்டு சவுக்கடி, இன்டெரக்ட் பெனிஃபிட். அதாவது நாசா வந்து 1969 நிலாவில் ஆம்ஸ்டாங் இறங்கினப்ப அந்த டைமில் வந்து ஒரு 1962 என்னாச்சு அப்படின்னா, 69 முன்னாடி ஒரு 7 முன்னாடியே ஐபிஎம் வந்து இந்த மைக்ரோ சிப் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது இது பெருசாக பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாசா மிகப்பெரிய கம்ப்யூட்டர்களை உருவாக்குனாங்க, நிலாவுக்கு போகிறதுக்கான ஆயத்த வேலைகள் நடந்தது. அப்படி நடக்கும்போது மைக்ரோ சிப்பினுடைய தேவைகள், சிப்பினுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. மைக்ரோ சிப் கிடையாது, சிப்பினுடைய தேவைகள். அப்போ கம்ப்யூட்டருக்கு இந்த சிப்பினுடைய தேவைகளுக்காக நாசாவுடன் உரையாடும் போது தான், நிலாவில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஐபிஎம் கம்பெனிக்கு நாசாக்கு உதவு பண்ணுற மாதிரி இந்த சிப்பு ரெடி பண்ணுற மாதிரி இந்த மைக்ரோ சிப்புகள் அப்படின்றத நிறையா உருவாக்கலாம், நிறையா லேப்டாப்புகள் கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான பேசிக் ஐடியா.
இந்த நாசா நிலாவில் இறங்கினதுனால தான் அந்த பேசிக் ஐடியா வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் ஐபிஎம் இந்த மைக்ரோ சிப்லேயே வந்து ரெவல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதனால தான் இன்றைக்கி எல்லா வீடுகளையும் லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. அப்போ நிலாவின் ஆராய்ச்சி இன்டைரக்டாக இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இப்போ விண்வெளிக்கு வீரர்கள் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக பெட்டு வந்து ரெடி பண்ணாங்க. அவங்க படுத்துட்டு மேலே போவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டான பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஜெல் வடிவத்தில் ஜெல் அப்புறம் ஃபோம் வச்சு பெட்டு வந்து ரெடி பண்ணாங்க. அந்த பெட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு பெட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லட்சம் விஷயம் சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம். இன்டைரக்ட் பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஷா, டைரக்ட் பெனிஃபிட் என்ன இருக்குது அதை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 69 முறை நிலாவில் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நிலாவில் தண்ணி இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்தியா மட்டும்தான் சந்திரயான் 1 மூலமாக நிலாவில் தண்ணி இருக்குது, மூலக்கூறாக இருக்குது, ஒரு சில இடங்களில் பனிக்கட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 7000 மேற்பட்ட டேட்டாவை வந்து நாசாக்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைக்கும் போது அது மட்டும் சொல்லலை, தனிமங்கள் கனிமங்கள் உலோகங்களும் நிலவின் தென்துருவத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அமெரிக்காவும் போய் செக் பண்ணி பார்த்து நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. 2020 சீனா நிலாவில் போய் அவங்களுடைய தேசிய கொடியை நிலைநிறுத்தினது மட்டும் இல்லாமல் நிலாவில் ஹீலியம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. இதுக்கு விதை போட்டது யார் அப்படின்னா, இந்தியா தான், இஸ்ரோ தான். ஸோ இந்த ஹீலியம் 3 அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன், இப்போ நிலாவில் சந்திராயன் போயிட்டு இந்த ஹீலியம் 3 கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து அது பயன்படும். நியூக்ளியர் எனர்ஜியிலேருந்து ஆரம்பித்து இந்த மெடிக்கல் இருக்குது பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறையில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸுக்கு இந்த ஹீலியம் 3 வந்து பயன்படும். இதய அறுவை சிகிச்சையிலேருந்து ஆரம்பித்து நுரையீரல் சிகிச்சைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹீலியம் 3 வந்து பயன்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவில் ஹீலியம் 3 வந்து ட்ரில்லியன் மில்லியன் டன் கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதையும் தேடி தான் இன்றைக்கி சந்திராயன் 3 வந்து போயிருக்கு. அப்புறம் அயன், மெக்னீஷியம், சிலிக்கான் இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே கொட்டி கிடக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு ரஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டு ரஷ் அப்படின்றது இந்த கேஜிஎஃப்ல போய் தங்கச் சுரங்கத்தை தோண்டுவாங்கல்ல, அதே மாதிரி தங்கத்தின் வேறு உருவத்தில், தங்கம்னா டைரக்டான தங்கம் கிடையாது, தங்கத்துக்கு ஈக்குவலாக பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய தனிமங்களையும் உலோகங்களையும் தேடி இப்போ இந்தியா சந்திராயன் மட்டும் போல, நம்ம நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிலாவில் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா நாடுகளையும் தொற்று ஆரம்பிச்சிருச்சு. 47 கழிச்சு ரஷ்யா வந்து லூனா வந்து அனுப்பி வச்சாங்க, லூனா 25 அனுப்பி வச்சாங்க, அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சீனா அதுக்கடுத்து அனுப்ப போகிறாங்க நிலாவுக்கு, ஜப்பான் அனுப்ப போகிறாங்க, 50 கழிச்சு அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா நிலாவில் மனுஷன் அனுப்பி செக் பண்ண போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்தியா தனிமங்கள் உலோகங்கள் நீர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னு காரணம் தான். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மாடு மேய்க்கிற இந்தியாவுக்கு ராக்கெட்டெல்லாம் அனுப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறாங்க நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற அமெரிக்க பத்திரிகை. அதுக்கப்புறம் நாசா தலைவனங்கி இந்தியா கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க, உதவிகளும் கேட்டாங்க, அதையெல்லாம் பண்ணோம். இன்றைக்கி கூட சந்திராயன் 3 நாசா கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்தியர்களுக்கு மாடும் நல்லா மேய்க்க தெரியும், சந்திராயன் 3 சாஃப்டாக லேண்ட் பண்ண தெரியும். ஸோ இப்போ தேடி போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்தியா சொல்லிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நின்றுட்டோம் இந்தியா, அதுக்கு நம்ம பெருமை கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் சொல்ல ஆரம்பித்தோன்னா, ஆயுதத்தால் அடிமைப்படுத்தலைங்க இந்த உலகத்தை, அறிவால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் அடிமைப்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக நமது இந்திய விஞ்ஞானிகள் இதை பண்ணுவாங்க. 3 சவுக்கடி என்ன அப்படின்னா, ஸ்பேஸில் வந்து டைரெக்டாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ எலான் மஸ்க் வந்து தனியார் ஸ்பேஸ் எக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காப்புல இல்லையா, இப்போ நிலாவின் தென்துருவத்திலே வந்து நம்ம ரொம்ப பட்ஜெட்டில் வந்து போய் களமிறங்கிட்டோம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து 450 சேட்டலைட்டுக்கு மேலே வந்து அனுப்பிட்டோம், வருஷத்துக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பிட்டு இருந்த இந்தியா வாரத்துக்கு 4 சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ எல்லா நாடுகளும் நம்ம கிட்ட வந்துருவாங்க, ஏன்னா சேட்டலைட்டினுடைய தேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு 3G 4G இதுலேருந்து ஆரம்பிச்சு வெதர் அப்டேட்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு, ராணுவ பாதுகாப்புலேருந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். அப்போ எல்லா நாடுகளும் நம்பிக்கையாக வந்து நிற்க போகிறது யார்கிட்ட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட நிற்பாங்க. அதே மாதிரி இந்தியா கிட்ட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் வாரில் அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்காங்க, அமெரிக்கா ஜப்பான்லாம், ரஷ்யா சீனாலாம் இன்னொரு பக்கம் இருக்காங்க, இந்தியாவை ரெண்டு பேரும் வாவான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா தன்னிச்சையாகவே வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும் அப்படின்றது மாற்றுக்கிறது கிடையாது. ஸ்பேஸ் பிஸ்னஸ்லையும் மிகப்பெரிய சாதனைகளை பண்ண போகிறோம் அப்படின்றதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது. எலான் மஸ்க் மாதிரி யூஎஸ்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்டது இங்கே வரப்போகுது. ஸோ நாசா மட்டும் இல்லாமல் இந்த சயின்ஸு, இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த திங்கிங் ரிசர்ச் இதெல்லாம் வந்து தனியார் நிறுவனங்களும் இந்தியாவில் பண்ணுறதுக்கான நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த 3 தான் முக்கியமான பாயிண்ட்டு. நான் சிம்பிளாக சொன்னேன், நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இது வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, சோறு கிடைக்குமா நிலாக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் பார்த்தீங்களா. இவ்வளோ சம்பவங்கள் நான் வந்து ஒரு 1% தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா லேசர்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த லேசர் கண்டுபிடிக்கும் போது தெரியாது அது இவ்வளோ பயன்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பூமியிலேருந்து நிலாவுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு லேசரை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். முன்னாடிலாம் வந்து கத்தி வச்சு கண்ணு வந்து அறுத்துட்டு இருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பச்சை கலரில் ஒரு துணியை போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20-30 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சது, லேசர் முடிஞ்சிச்சு, அடுத்தாள் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வழியே இல்லாத சிகிச்சை முறை லேசர் வர்றதுக்கு அன்னைக்கு இதனால் என்ன யூஸ்ன்னு நினச்சிருந்தா அதே மாதிரி தான். சயின்ஸு, அறிவியல் கண்டுபிடிப்புகள், நிலாவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்லாம் தக்காளி செடி மாதிரி, கத்திரிக்காய் செடி மாதிரி அப்படியே ஓப்பனாக தெரியாது. அது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும், வைரம் மாதிரி மறைஞ்சிருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் வந்து ஏராளம். அதை இந்திய வீரர்கள் பண்ணுறாங்கன்றது பெருமையாக இருக்குது. அதையும் தாண்டி இதில் வந்து இஸ்ரோவில் நிறைய விஞ்ஞானிகள் வந்து இதற்கு வந்து உழைச்சிருக்காங்க. அவங்க வந்து டே நைட்டாக வந்து வேலை பார்த்துருக்காங்க. எல்லா விஞ்ஞானிகளுக்கும், இந்திய விஞ்ஞானிகளுக்கும் சல்யூட். நம்ம தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய இந்த சந்திரயான் 3ல வந்து ரொம்ப முக்கியமாக இருந்த, அதனுடைய ஒரு ஒரு பிரெயினாக இருந்த நம்ம விழுப்புரத்தை சேர்ந்த வீரமுத்துவேல், அவரை பற்றியும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய பிகினிங் பீரியடில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இல்லைங்க. ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சுமாராக தான் படிப்பார். அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் போனார், அங்கேயும் சுமாராக தான் படித்தார், பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இல்லை. அப்புறம் பிஇ படிக்க ஆரம்பித்தார். அங்கே தான் அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பித்தது. நல்லா படித்தார். அதுக்கப்புறம் எம்இயில் சிறப்பாக செஞ்சார். அதுக்கப்புறம் இஸ்ரோவில் கலக்கி இன்றைக்கி சந்திரயான் 3 திட்டத்தினுடைய மூளையாக செயல்படுறாரு. இதன் மூலிமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸ்கூல் முடிச்சிருப்போம், நல்லா படிக்கலை, இனிமேல் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிகினிங்கில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக பண்ணலைனாலும் இப்போ நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களாலும் சந்திராயன் 3 மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும், உங்களாலும் சந்திராயன் 3க்கு மூளையாக இருந்த வீரமுத்துவேல் மாதிரி சக்ஸஸாக மாற முடியும். கலாம் அவர்கள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு, அவரும் ஜெயிச்சார். காலேஜ் படிக்கும் போது தான் ஒரு ஐடியேஷன் வந்து இன்னைக்கு வீரமுத்துவேல் அவர்களும் வந்து ஜெயிச்சிருக்காரு. உழைக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் ரெடி ஆயிட்டீங்கன்னா காலம் உங்களை கலாமாக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீடியோ நிறையா பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. அதனால் அடுத்த தலைமுறைக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்க வைங்க. ஏன்னா நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறங்கின ஒரு விஷயம்தான், அறிவியலில் நிறையா கற்றுக்கணும், அறிவியலில் நிறையா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வைபை இந்த உலகத்துக்கு வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி சந்திரயான் 3 இந்த சாஃப்ட் லேண்ட் ஆன ஒரு விஷயம் இந்திய இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மனதிலும் மிகப்பெரிய வேட்கையை உருவாக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய, பையனுடைய, திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நாசாவே தலைகீழ யோசிக்க வச்சிட்டோம், இன்னும் நிறையா செய்வோம். Thank you so much. Veeraney va, veeramai va, unnai vendru ulagai vella veeru kondu va va. Aayirathai taandi ponaal, odiyila nee thaan oruvan, naadi narambellam vetri poraatame. Unnudaiya ellai neeye, ulagathukku pillai neeye. வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.